வணக்க நேயர்களே, மீண்டும் ஒரு கவிதை சோலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய கவிதை சோலையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் கனடாவில் இருந்து திரு சிற்றம்பலம் கணபதி பிள்ளை. அவர் தரும் முதலாவது கவிதை, பனை மரம் பேசுகிறது. கரும்பனையின் அழகையும் அதன் பயன்பாட்டையும் அன்னை தமிழில் அகில மறிய உரத்து கூறனையின் எழுதுகோல் வரைந்த வல்ல தமிழோடு பனை மரம் பேசுகின்றேன் எனும் தலையங்கத்தில் வனம் வருகிறது இக்கவிதை. கரும்பனியே கற்பக தருவே, இரும்பான உடல் கொண்டு நெடுமையாய் வளர்ந்தவனே என வல்ல தமிழால் கவியர்கள் எல்லாம் போற்றி புகழ்கின்ற என்னை பற்றி சில வார்த்தை சொல்கின்றேன், செவிமடுத்து கேளுங்கள். கரும்பனையே கற்பக தருவே, இரும்பான உடல் கொண்டு நெடுமையாய் வளர்ந்தவனே என வல்ல தமிழால் கவியர்கள் எல்லாம் போற்றி புகழ்கின்ற என்னை பற்றி சில வார்த்தை சொல்கின்றேன், செவிமடுத்து கேளுங்கள். நாட்டி நட்டு வளர்ந்து நான் வரும் வேளை வடலி என கூறி பதிந்து நிற்கின்ற பழுத்த ஓலைதனை வெட்டி அழகாக வீட்டு வேலியை அடைப்பர். வளர்ந்து நானும் பெரியவன் ஆனபின் பனங்காய் காய்த்து ஓரளவு பெருத்து வர என் வட்டுவரை ஏறுகின்ற மானுடன் குலையாக வெட்டி கீழே இறக்கி இனிமையான நுங்கென்று வீட்டில் உள்ளோரும் மற்றிய நண்பர்களுமாய் சேர்ந்து கத்தி கொண்டு மேல்பரப்பை வெட்டிய பின் முக்கண் போல் இருக்கின்ற குளிதனை கை விரலால் தோண்டி சுவைத்துண்ணும் காட்சிதனைக் கண்டு மனம் குளிர்வேன். முக்கண் போல் இருக்கின்ற குளிதனை கை விரலால் தோண்டி சுவைத்துண்ணும் காட்சிதனைக் கண்டு மனம் குளிர்வேன். அத்தோடு முட்டி பழுத்து கீழே பழமாய் விழும்போது பக்குவமாய் எடுக்கின்ற மனிதர்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று அதன் களியை எடுத்து காய வைத்து பனாட்டு என கூறி சுவைப்பதோடு பனங்காய் பணியாரம் பாலில் வடிப்பது என சுவையான பலகாரங்கள் செய்து உறவுகள் கூடி உண்டு மகிழ்வதோடு பனங்கொட்டையை எடுத்து பாத்தி போட்டு அடுக்கி அதன் மேல் பரப்பையும் மண்ணால் மூடிவிட்டால் சில மாதங்கள் சென்றபின் பனங்கிழங்காய் உருவாகி மக்கள் அவித்துண்பதோடு அதை காய வைத்து ஒடியல்களாக்கி பச்சை ஒடியல் காய்ந்த ஒடியல் என உருவாகி வெடித்து மாவாக்கி புழுக்கொடியல் மாவில் பிட்டும் அவிப்பதோடு தேங்காய்ப்பூ சர்க்கரை கரும் பணியில் காய்ச்சுகின்ற பனங்கட்டியோடும் சேர்த்துண்டு உவகை உருவதோடு பச்சை ஒடியல் மாவில் கூழும் காய்ச்சி குடிப்பர். மது பிரியர்களுக்கும் கண் மயங்கும் வரை குடிப்பதற்கு கள்ளையும் கொடுப்பேன். மது பிரியர்களுக்கும் கண் மயங்கும் வரை குடிப்பதற்கு கள்ளையும் கொடுப்பேன். இன்னும் நான் சொல்ல போனால் பனை ஓலையில் வீடு வேயவும் கங்கு மட்டை பாலை ஊமல் கொட்டையாக அடிப்பெறிக்கவும் உதவுவேன். சில மனிதர்கள் மனச்சாட்சியின்றி என்னை வெட்டி சாய்த்து கொலையும் செய்து விடுவர். இத்தோடு என் கதை முடிந்தாலும் மிகுதியை என் கதை எழுதுகின்ற கவிஞர்கள் எடுத்து கூறுவார்கள். பனை மரத்தில் துளா செய்து கிணற்று நீர் அள்ளவும் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சவும் பயன்படுத்துவர். வீட்டு கூரைக்கும் பயன்படுத்தி கற்பக தருவான கரும் பனியை அழிக்காது பாதுகாப்போமானால் எங்கள் தமிழீழ தேசத்தின் அழகு பனை மரத்தால் பார்ப்போரை மயக்கும் எனும் உண்மையை உற்றுணர்ந்து தாய் மண் எங்கும் தலை நிமிந்து நிற்கின்ற கரும்பனியை கைகுவித்து வணங்குவோம். அழியாத மரம் என கரும்பனைக்கு வரங்கொடுப்போம். தாய் மண் எங்கும் தலை நிமிந்து நிற்கின்ற கரும்பனியை கைகுவித்து வணங்குவோம். அழியாத மரம் என கரும்பனைக்கு வரங்கொடுப்போம். இன்றைய கவிதை சோலையில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் கனடாவில் இருந்து திரு சிற்றம்பலம் கணபதி பிள்ளை. அவர் தரும் இரண்டாவது கவிதை, இலுப்பை பூ. இலுப்பை பூவின் சிறப்பதனை தரணிவாளும் தமிழ் உறவுகளுக்கு எடுத்து இயம்பு என என் எழுதுகோள் சிந்திய சில தமிழ் துளிகள் இதோ.
இழுப்பைப்பூ எனும் தலையங்கத்தில் அதன் வாசத்தை பரப்ப விரைகிறது இக்கவிதை. எண்ணற்ற இயற்கை வளங்கள் நிறைந்த தேசமே எங்கள் தங்கத்தமிழ் ஈழம். எண்ணற்ற இயற்கை வளங்கள் நிறைந்த தேசமே எங்கள் தங்கத்தமிழ் ஈழம். அங்கு பலகாலம் வாழ்ந்த பெருமைக்குரியவன் நான், என்று நினைத்தாலும் பேரானந்தம் கொள்வேன். ஆறு குளங்கள், கடல், காடு, மேடு, மலை எங்கும் தமிழினன் தனித்துவமாய் வாழ்வதற்கு குறைவின்றி நிறைந்த வளங்கள் இருப்பது தமிழரமக்கெல்லாம் இயற்கை அன்னை தந்த வரம் அல்லவா? இதில் இனிய கனிகளை தரும் பல காட்டு மரங்கள் மத்தியில் ஊர்மனைக்குள் எங்கு பார்த்தாலும் பெரிய சிறிய மரங்களாய் இழுப்பை வளர்ந்து நின்று ஈழ தேசத்துக்கு அழகூட்டுவது மிகவும் அற்புதம். சிலரது வீடுகளின் முன்புறத்தில் நிற்கின்ற இழுப்பை மரத்தின் கீழ் காவல் தெய்வமான வைரவரை வைத்து வணங்கும் வழக்கமும் தமிழர் சிலரிடம் உண்டு. இழுப்பை மரங்கள் பூக்கும் காலத்தில் காலை வேளையில் மரத்தின் கீழ் பார்க்கும் போது வெள்ளை சேலை விரித்தது போல் தினமும் சிறிய சங்கு போன்ற வடிவில் வெள்ளை நிற பூச்சொறிந்து ஈழ மண்ணை அழகூட்டுவது மட்டுமல்ல, அப்பூக்களை பத்திரமாக அந்நியர்கள் அக்கா தங்கியர்கள் ஒவ்வொன்றாக சேர்த்தெடுத்து வெயிலில் காய வைத்து உலர்ந்த பின் பாத்திரங்களில் போட்டு பாதுகாப்பதும், உலர்ந்த இழுப்பை பூவை உரலில் இட்டு எள்ளி சர்க்கரை அல்லது பனங்கட்டியும் சேர்த்து இடித்து சாப்பிட்டால் ஆலயத்து பஞ்சாமிரதத்துக்கு ஒப்பான சுவையாக இருப்பதோடு, உலர்ந்த இழுப்பை பூவை உரலில் இட்டு எள்ளி சர்க்கரை அல்லது பனங்கட்டியுடன் சேர்த்து இடித்து சாப்பிட்டால் ஆலயத்து பஞ்சாமிரதத்துக்கு ஒப்பான சுவையாக இருப்பதோடு பலவித உடல் வருத்தங்களும் நிவர்த்தியாகும் என்பது யாரும் மறக்க முடியாத உண்மை. வன்னி பெரு நிலப்பரப்பில் இழுப்பை பூவை இடித்து பாணி காய்ச்சி தேன் போல உணவுகளில் சேர்த்து உண்டு உபகை கூறுவார்கள். வன்னி பெரு நிலப்பரப்பில் இழுப்பை பூவை இடித்து பாணி காய்ச்சி தேன் போல உணவுகளில் சேர்த்து உண்டு உபகை கூறுவார்கள். இழுப்பை மரங்கள் காய்த்து முற்றி கனியாகும் போது பெரும் திரளாக வௌவால்கள் கூட ஊருக்குள் இரவில் பறந்து வந்து இழுப்பை பழங்களை சுவைக்கும் போது அதன் விதைகளை தவித்து கீழே நிலத்தில் போடுவதால் அந்த விதைகளை கூட எம்மவர்கள் சேர்த்து எடுத்து காய வைத்து இடித்து எண்ணெய் எடுத்து உணவுகளில் சமைப்பதற்கு பாவிப்பதோடு கைகால் நோவுக்கும் பூசி உடம்பை நல்ல ஆரோக்கியமாக வைத்திருப்பதோடு கார்த்திகை விளக்கீட்டு நாளில் இழுப்பை எண்ணெயில் வீட்டை சுற்றி தீபங்கள் ஏற்றி வைப்பார்கள். அத்தீபங்கள் நீண்ட நேரம் எரிவதையும் காண முடியும். கார்த்திகை விளக்கீட்டு நாளில் இழுப்பை எண்ணெயில் வீட்டை சுற்றி தீபங்கள் ஏற்றி வைப்பார்கள். அத்தீபங்கள் நீண்ட நேரம் எரிவதையும் காண முடியும். அக்காலத்தில் ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் கட்டி முடிந்த தஞ்சை பெரியார் ஆலயத்துக்கு ஈழத்திலிருந்து இழுப்பை எண்ணெயை தருவித்து தீபமேற்றிய வரலாறும் ஒன்று உண்டு. எண்ணெய் எடுத்த பின் வருகின்ற கழிவுகளை நன்றாக அரைத்து வெயிலில் காய வைத்து இழுப்பை அரப்பென எம்மவர்கள் தலைக்கு வைத்து முழுக்கிட்டு தலைமுடி உதிர்வை தடுத்து நல்ல கருமை நிறத்தில் தலைமுடியை வளர்ப்பார்கள். பெண்கள் அழகுடன் இருக்க இழுப்பை அரப்பு உதவுவது சின்னம். பெண்கள் அழகுடன் இருக்க இழுப்பை அரப்பு உதவுவது சின்னம். இயற்கை மருத்துவ சத்தான இழுப்பை பூவை எமக்கு தந்துதவிய இயற்கை அன்னையை போற்றுவோம், ஈழ தேசத்தை வாழ்த்துவோம். இயற்கை மருத்துவ சத்தான இழுப்பை பூவை எமக்கு தந்துதவிய இயற்கை அன்னையை போற்றுவோம், ஈழ தேசத்தை வாழ்த்துவோம். இன்றைய கவிதைத் தொலையில் கலந்து கொண்டு சிறப்பிப்பவர் கனடாவில் இருந்து திரு சிற்றம்பலம் கணபதி பிள்ளை. அவர் தரும் மூன்றாவது கவிதை ஈழ தேசத்தின் இயற்கை அழகு. ஈழ தேசத்தில் மலர்ந்து மனம் பரப்பும் வண்ண பூக்களை எண்ணி கவிபாடு என என் எழுதுகோள் வண்ண தமிழில் வார்த்தெடுத்த சொல் அமுதம் இதோ. ஈழ தேசத்தின் இயற்கை அழகு எனும் தலையங்கத்தில் மலர்ந்து மனம் வீசுகின்றது இக்கவிதை.
ஈழ தேசத்தில் நித்தம் மலர்ந்து மனம் பரப்பும் பல வகை வண்ண பூக்களின் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை எனலாம். ஒவ்வொருவர் வீட்டு முற்றத்திலும் நிற்கின்ற சில வகை செம்பருத்தி, ஒற்றை இதழ் அடுக்கு இதழ் செவ்வந்தி, பல வர்ணத்திலான சீனியாஸ், கோழிச்சூடன், சூரியகாந்தி, சந்திரகாந்தி, கனகாம்பரம், எச்சோரா, வாடா மல்லிகை, பட்டிப்பூ, ஐந்தூரியம், பல வகையில் பல நிறங்களில் ரோஜா, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, பந்தலில் படரும் அடுக்கு மல்லிகை, ஒற்றை இதழோடும் தூய வெள்ளையாக கொள்ளை அழகோடும் மலர்ந்து மனம் பரப்பும் அற்புதமோ தனி அழகு. இவைகளோடு சாமந்திப்பூ, ஆங்கில பெயரில் அழைக்கின்ற மே புலவரெனும் வைகாசி திங்களில் மலர்கின்றதும், ஓகஸ்ட் புலவர் என்ற ஆவணி திங்களில் மலர்கின்ற பூவும், வீட்டு வேலைகளை அலங்கரிக்கும் பல வண்ண கடதாசி பூக்களும் இவை மட்டுமா? ஆலயங்களில் அழகூட்டும் பல நிறங்களில் தேமா, திருவாத்தி, அலரி, பொன்னச்சியோடு கோவில் அருகாகவும் வீட்டு சுற்று வட்டாரத்திலும் குண்டை மரப்பூவும் மயில் கொண்டை, காவடிப்பூ, நிழல் வாகை என பல வகை பூக்களோடு குளங்களிலும் நீர்நிலைகளிலும் வெண்தாமரை, செந்தாமரை, அல்லி, லில்லியும் காடு மேட்டில் கூட பல வகை பூக்கள் பூத்து அழகூட்டுவது ஈழ தேசத்துக்கு இயற்கை அன்னை தந்த அற்புத அழகு. இத்தனை வகை பூக்கள் தான் எங்கள் தமிழ் ஈழத்தில், எத்தனை வகை பூக்கள் தான் எங்கள் தமிழ் ஈழத்தில், அத்தனை பூக்களின் அழகையின் நிறத்தையும் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. வீட்டு வேலியோர கதவை திறந்து உட்செல்லும் போது ரோஜா மல்லிகை பூக்களின் வாசனையை எமை முதலில் வாவென வரவேற்கும். வீட்டு வேலியோர கதவை திறந்து உட்செல்லும் போது ரோஜா மல்லிகை பூக்களின் வாசனையே எமை முதலில் வாவென வரவேற்கும். இவை மட்டுமா? முற்றத்து இரு பக்கத்திலும் பற்பல வகையில் குரோட்டன் செடிகளும் மலர்ந்த பூவுடன் மணி வாழைகளும் வீட்டுக்கும் முற்றத்துக்கும் தனி அழகே. இயற்கையின் படைப்பில் எத்தனை அதிசயங்கள்! இன்றோ காடுகளை அழித்து மரங்களை வெட்டி விட்டு மனிதன் பணத்தை தேடுவதால், இயற்கையின் சீற்றத்தால் பலவித அழிவுகளை மனிதன் அனுபவித்தாலும், மீண்டும் மீண்டும் இயற்கைக்கு மாறாய் மனிதன் தவறு செய்வதால், கோபங்கொண்டு இயற்கை அன்னை கொதித்தெழுவதால் பலவித பேரவலங்களும் மனித மரணங்களும் உலகில் எங்கோ ஓர் மூலையில் நித்தம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையை மனிதன் மதித்து நடப்பானே ஆகில் மனிதமும் தலைக்கும் உலகமும் சிறக்கும். இயற்கையை மனிதன் மதித்து நடப்பானே ஆகில் மனிதமும் தலைக்கும் உலகமும் சிறக்கும். இயற்கையை சீற்றம் கொள்ளாது பாதுகாப்பதே மனிதனின் கடமையாகட்டும். இயற்கையை சீற்றம் கொள்ளாது பாதுகாப்பதே மனிதனின் கடமையாகட்டும். நன்றி நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது கவிதை சோலை. இன்றைய கவிதை சோலையில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் கனடாவில் இருந்து திரு சிற்றம்பலம் கணபதி பிள்ளை. மீண்டும் ஒரு கவிதை சோலையூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பின் தோழன் ஆர் ஏ ராஜன். வணக்க நேர்களே. இது தமிழ் FM 101.1. செம்மொழியோடு உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது தமிழ் FM. கேட்ட மகளங்கள் தமிழ் FM 101.1. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் தமிழ் FM 101.1 வானொலியை யூடியூப் வலைத்தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தாருங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்க்கும்
ஹலோ, நான் நந்தன் கேக்குறேன். சாசினிக்கிறானோ? கொஞ்சம் இல்லங்கோ கொடுக்குறேன். சொல்லு மச்சான். நேற்று மச்சான் நாங்கள் இந்த நல்லூர் கோயிலுக்கு பின்னுக்கு மேங்கோஸ் என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போனாங்க. என்ன சாப்பாடு மச்சான், சூப்பரடா. இது அண்டைக்கு ரவியும் சொன்னவன்டா, தன் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டதன்று நல்ல சாப்பாடு என்று. சரியாப்பா, இது எங்க இருக்கு? அது மச்சான் நல்லூருக்கு பின் வீதியில. அப்ப இன்றைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போவோமா? இன்றைக்கு இல்ல மச்சான், இன்றைக்கு நான் ரெடி. மேங்கோஸ் உணவகம், 359 கீழ் 3 டெம்பிள் ரோட். தொலைபேசி இலக்கம் 01-2222-8294. மேங்கோஸ் உணவகம். முகப்புத்தக முகவரி மேங்கோஸ் இந்தியன் வெஜ். இமெயில் mangosveg@gmail.com.